to WXYZ College of Engineering. எங்கள் கல்லூரி முதன் முதலில் துவக்கப்பட்ட ஆண்டு 2005. அப்பதான் கள்ளக்கடத்தல் கேஸ்ல இருந்து வெளில வந்தேன். எங்கள் கல்லூரியில் இருக்கும் ஆசிரியர்கள்லாம் வந்து மிக திறமை வாய்ந்த ஆசிரியர்கள். ஆமா, போன வருஷம் இதே காலேஜ்ல படிச்சுட்டு பாஸ் ஆன பசங்க தான் திரும்பி அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க உங்களுக்கு. எங்கள் கல்லூரி உள்ள வகுப்புறைகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஐஎஸ்ஐ தரம் வாய்ந்த விஸ்தாரமான காற்றோட்டமான வகுப்புறைகள். ஊரை தாண்டி இருந்து வெட்ட வெளியில அப்புறம் பேனூர் காலேஜ் கட்டியிருந்தா காத்தடிக்காம போறா அடிக்கும். மாணவர்கள் போக்குவரத்து விஷயமா நாங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனாலதான் எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல 20 பஸ் எப்பயுமே ஓடாது, 3 பஸ் எப்ப பிரேக் ஆகும்னு எங்களுக்கே தெரியாது. எங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்குமே 100% வேலை வாய்ப்பு நிச்சயம். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி. இந்த பானிபுரி கடை, பேல்பூரி கடை, பப்பட கடை மட்டும் ஏதாவது குறைச்சு வேண்டியதான். இதுவரைக்கும் எங்க கல்லூரியில இருந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாம் பல மல்டி நேஷனல் கம்பெனில பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. இங்கி டெலிவரி பாய், ஊபர் டிரைவர், ஓலா டிரைவர், மீன் கிரியேட்டர், இந்த மாதிரி நிறைய பயங்கரமான போஸ்டிங் எல்லாம் இருக்காங்க. எங்கள் கல்லூரியில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தொடங்கி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்படின்னு லேப் வசதிகள்லாம் உலக தரத்துல இருக்கு. இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதெல்லாம் எங்க இருக்கு? எங்கள் கல்லூரியில மாணவர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணிருக்கோம். ரொம்ப ஈஸி. விவசாயினா 5 லட்சம் ரூபா, பில்டிங் கான்ட்ராக்டர்னா 3 லட்சம் ரூபா, டாக்டர் பையனா அவங்களுக்கு காசே கிடையாது. ஏன்னா துறைகளையும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யும். குறிப்பா இந்த விளையாட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ், அதுல நாங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். காலேஜே கிரவுண்ட் நடுவுல தான் இருக்கு, அப்புறம் சுத்தியிலும் கிரவுண்ட் இருந்தா பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ போய் விளையாண்டுவாங்க. எங்கள் மாணவர்கள் தான் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்ச பரிசுகள்லாம் நீங்க காலேஜ்ல பாக்கலாம். அத்தனை மெடல்களும் காலேஜ்ல நாங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம். நீலகிரி போனா 10 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு ஸ்பெஷலா ஃப்ரேம் எல்லாம் போட்டு நமக்கு பில்டப் காட்டுறாங்க. எங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்குமே நிறைய நல்ல பழக்கங்கள் எல்லாம் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அதிகாலையிலேயே எழுந்துருவாங்க. 6 மணிக்கு எழுந்தாதானே 7 மணி டிராவல் பண்ணி காலேஜுக்கு வர முடியும். எங்க கல்லூரியில டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவிகளுக்கு மாணவர்களால் எந்த தொந்தரவுமே இருக்காது. யாருனால தொந்தரவு வரும்னு உங்களுக்கே தெரியும். அவங்க யாருன்னு சொல்ல முடியாது. இப்பெல்லாம் அரசாங்கம் வேலை பண்றாங்க, இதுக்கு நான் ஆனஸ்டா டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன், இவரு தான் பண்ணுவாரு. நீ ஏன் சொல்லிடு யாருனால தொந்தரவு வரும். எங்கள் மாணவர்கள் இதுவரைக்கும் நிறைய வருஷத்துல யூனிவர்சிட்டி ரேங்க் எல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்க, ஆனஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வீடியோ போட்டுருக்காங்க. உங்கள் குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி அவர்களை கொண்டு செல்வதற்கும் எங்கள் கல்லூரியில் முதலில் சேர்த்து அட்மிஷன் வாங்கிட்டேன். எங்க கல்லூரி ஹாஸ்டல்ல எல்லா அறைகளுமே நல்லா விசாலமா பெருசா 10 ரூம்ல 13 பேர் தங்கியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் நின்றுட்டே தூங்குவான். எங்க மெஸ்ல எப்போதுமே சுத்தமான ஆரோக்கியமான உணவு மட்டுமே தான் கொடுக்கும். 2 நாளைக்கு இப்படி இருக்கும், 3 நாள் வந்து பழைய சுத்தம் வரும். எங்க காலேஜ்ல கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். குறிப்பா மாணவர்களை எல்லா ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். ஆமா, அப்படி நடக்கக்கூடிய கல்ச்சுரல் ஈவெண்ட்ல பாய் கேர்ள் நோ டாக், கேர்ள் பாய் நோ டாக், ஆஃப்டர் 377 பாய் பாய், கேர்ள் கேர்ள் நோ நோ டாக். அதுல எவனுமே பேசக்கூடாதா? உங்கள் பிள்ளைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி அவர்களை இட்டு செல்வதற்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மேன்மேலும் என்ன ஆனஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு குட் சட்னி.